இன்றைக்கும் பார்த்துட்ருக்கு தமிழ் ப்ராஜெக்ட் ஸ்டின்ச்சா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டியூனோ பிளிங்கிங் எல்இடி ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆர்டியூனோ, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கேபிள், அதுக்கப்புறம் எல்இடிஸ், அதுக்கப்புறம் ஒரு பிரெட் போர்ட், அதுக்கப்புறம் மேல் ஜம்பர் வயர்ஸ் வந்து தேவைப்படும். மேல் டு மேல் கூட எடுத்துக்கலாம், என்கிட்ட மேல் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆர்டியூனோ போர்டு வந்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எல்இடி பிரெட் போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெட் போர்டோட கனெக்ஷன்ஸ் வந்து நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வச்சுருப்பாங்க லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ நம்ம எந்த மாதிரி வைக்கணும், ஸோ நான் பர்ஃபெக்டாக வந்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும். ரெசிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்இடியோட பாசிட்டிவ் சைடில் வந்து வைக்கணும். ஸோ பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்இடியோட பாசிட்டிவ் சைடில் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்பர் ஒயர் வேணும். ஜம்பர் ஒயரில் வந்து நான் வந்து நெகட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயர் மேலே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெகட்டிவில் வச்சுட்டு உங்களோட ஆர்டியூனோ போர்டை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிஎன்டியில் தான் வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎன்டி வந்து எடுத்துக்கிறேன் கீழே இருக்கிறதுல. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பெண்ணுக்கு வந்து நீங்கள் ரெட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட ரெட்டு லா இருந்தாலும் நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ரெட்டு வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் பென்சில் வந்து எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 5 எடுத்துக்கலாம், 6 or 7 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 5 எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டியூனோவை ப்ரோக்ராம் மட்டும்தான் பண்ணணும். நம்ம வந்து ஆர்டியூனோ யூஎன்ஓட ப்ரோக்ராமிங் ஆப்புக்குள்ளே வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பின் மோட் 5 அவுட்புட் 2 வந்து கொடுத்துக்கோங்க வாய்டு செட்டப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் வாய்டு லூப்புக்குள்ளே டிஜிட்டல் ரைட் 5 ஹை கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து டிலே 1000 மில்லி செகண்ட்ஸ். அப்புறம் அது கீழே வந்து டிஜிட்டல் ரைட் 5 லோன்றது கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து டிலே 3000 மில்லி செகண்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சை வந்து கம்பைல் பண்ணோடனே அது பக்கத்துலேயே வந்து ரைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அது கொடுத்து நீங்கள் கோடு வந்து உங்கள் போர்டு கூட அப்ளோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் கோடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அப்லோட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட எல்இடி வந்து பிளிங்காய் ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து 1000 செகண்ட்ஸ் தான் வந்து டிலே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 1 செகண்டுக்கு அப்படியே கேப் ஆகி அப்படியே வந்து இது எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம